ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுக்கோட்டை சமையல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சத்தான ஹெல்த்தியான வாழைப்பூ கீரை வச்சு எப்படி நம்ம பொரியல் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க, என்னென்ன பொருட்கள் சொல்றேன். கீரை வந்து தேவையான அளவு எடுத்து வந்து அலசி எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை நல்லா இது இரும்பு சத்து உள்ள கீரை இது. முருங்கைக்கீரை எங்க வீட்டே இருக்கு, நாங்க பறிச்சு இது பண்ணி வச்சிருக்கோம். தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து ஒரு கப்பு வந்து வாழைப்பூ வந்து எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். மோர் தண்ணியில் போட்டு நம்ம அது வைக்கணும், இல்லைன்னா கருத்து போயிடும் அரிஞ்சு. தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கோம். உப்பு வந்து தேவையான அளவு. பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் தான் அதுக்கு நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. இது வந்து சின்ன வெங்காயம் வந்து நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். தாளிக்க வந்து கடுகு உளுந்து இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அப்போ ஆன் பண்ணிப்போம். எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுப்போம். கடுகு வடிக்கட்டும், நல்லா வந்து கடுகு பொரியட்டும். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு, வெள்ளை உளுந்து போட்டுப்போம். நல்லா வெள்ளை உளுந்து போட்டு நல்லா இது பண்ணிப்போம். இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுப்போம். பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து திண்டுப்போம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுப்போம். சின்ன வெங்காயம் தான் அதுக்கு எடுக்கணும். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் கீரைக்கு. நம்ம பல்லாரி போடுறதோட நம்ம சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து பண்ணுற ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்து முடியும். கீரை வந்து தாங்காது நம்மளுக்கு, அதான் ரெண்டு போட்டுக்கணும். பத்தளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். கீரைக்கு ரொம்ப போட்டுடக்கூடாது என்றைக்குமே. கீரை வந்து தாங்காது உப்பு. நல்லா வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். அதுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கிடும் சிக்கிறோம். நல்லா வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சமாக அந்த கீரையும் ஃபஸ்ட்டு வாழைப்பூ வைக்கணும், அதனால் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றணும். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நம்ம அப்புறமா வாழைப்பூ சேர்த்துப்போம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிகட்டிடணும். வாழைப்பூ சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில். நல்லா வந்து வாழைப்பூ வந்து தண்ணி இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ தேவைப்படுற அளவு தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம கீரை இது வெந்தவொடனே தான் நம்ம கீரை சேர்க்கணும். இப்போ நல்லா வந்து போட்டு கிண்டிப்போம். நல்லா இப்போ வந்து நல்லா வந்து நம்ம கிண்டிப்போம். நல்லா வந்து இந்த தண்ணியிலே நம்ம வேகணும். அப்போ தான் வந்து வாழைப்பூ கொஞ்சம் லேட்டாகும் வேகம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பூவை சேர்த்துட்டு கீரையை நம்ம சேர்க்கணும். நம்ம இந்த தண்ணியில் வெந்து தண்ணி கொஞ்சம் வற்றணும். இப்போ நல்லா வந்து நல்லா இந்த தண்ணி நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகணும். நல்லா வந்து வேகட்டும். அப்புறமா நம்ம இந்த முருங்கைக்கீரை சேர்த்து இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து அலசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த முருங்கைக்கீரை சேர்த்துப்போம். தண்ணி இல்லாமல் உடச்சிக்கணும். நம்ம அலசி தான் போடணும், அதனால தான் மண் இது இருக்கும். அலசி பிடிங்கன்னா சுத்தமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு நல்லா கிண்டிப்போம். நல்லா வந்து வேகணும். நல்லா முருங்கைக்கீரையும் அது நல்லா வேகணும். அது வாழைப்பூ வந்துருச்சு. முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்தோன்னா பார்ப்போம். நம்மளுக்கு வந்து நல்லா கீரையும் வாழைப்பூவும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுப்போம். தேங்காய் பூ நல்லா ஒரு கப்பு போடுறேன். தேங்காய் பூ தேவையான அளவு போட்டுங்க. நல்லா தேங்காய் பூ போட்டு நல்லா வந்து கிண்டிப்போம். இந்த பொரியலுக்கு டேஸ்ட்டு வரும். தேங்காய் பூ போடுறவங்க போட்டுக்கலாம், தேவையில்லாதவங்க போட வேண்டியதில்ல, நாங்கள் போடுறோம். சுவையான வாழைப்பூ கீரை பொரியல் வந்து தயாராகிடுச்சு. இந்த இதே மாதிரி தான் பண்ணணும். இது இந்த இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சத்தான ஹெல்த்தியான புட்டும் கூட இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சுவையான வாழைப்பூ கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. நான் வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்க போறேன். சும்மா சாத்தில் தான் போட்டு செய்ய போறேன், சாப்பிட போறேன். இதுக்கு வந்து நம்ம குழம்புலாம் தேவையில்லை. இது இருந்தாலும் நம்ம சும்மா சாப்பிட்டுலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு பொரியல். ஆனால் அந்த குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்க சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து குழம்பு இல்லாத நேரத்தில் உங்களுக்கு வந்து குழம்பே தேவையில்லை. இந்த பொரியலை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, டேஸ்டாக இருக்கு. நாங்களாம் அந்த பொரியல் தான் குழம்பே தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் இதை போட்டு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்டாக இருக்கு, அருமையாக இருக்கு பொரியல். இந்த ரெசிபி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பட்டுக்கோட்டை சமையலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.